ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஸ் தமிழ். நாம் தினமும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் அளவு வெந்நீர் குடிப்பது ரொம்பவுமே நல்லது. ஒரு சிலர் மட்டும்தான் பனிக்காலம் மழைக்காலம்னு இல்லாமல் எல்லா காலங்களிலேயுமே வெந்நீர் குடிக்கும் பழக்கம் வச்சுருக்காங்க. தினமும் வெந்நீர் குடிப்பதனால உடலில் பல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக பல நோய்களை தவிர்க்க தினசரி வெந்நீர் குடிப்பது நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படி வெந்நீர் குடிப்பதனால உடலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் ஓவர் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறை உணவு சாப்பிட்ட பிறகும் ஒரு டம்ளர் அளவு வெந்நீர் குடிப்பதால் உண்ணும் உணவு எளிதில் செரிமானமாகும். செரிமானம் சீராக இருந்தால்தான் அடுத்த வேலைக்கும் பசி எடுக்கும். இந்த ஜீரண உறுப்புகளை தூண்டுவதில் வெந்நீர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. வெந்நீர் குடிச்சிட்டு வருவதனால நம் இறப்பையில் உள்ள பழைய என்சைம்கள்லாம் வெளியேறும், புதிய அமிலங்கள் உருவாகும். இது செரிமான பிரச்சனையால் உண்டாகும் நெஞ்சரிச்சல், புளித்த ஏப்பம், உணவு எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகளை வரவிடாமல் செய்யும். அதே போல சிலர் விருந்து உணவு சாப்பிடும் போதோ அல்லது அசைவ உணவு எடுத்துக்கும் போதோ செரிமான கோளாறு ஏற்படும். அந்த நேரங்களில் நம்ம ஒரு டம்ளர் அளவு வெந்நீர் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா செரிமான கோளாறு நீங்கி நல்ல பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு உட்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உடலிருந்து மலத்தை வெளியேற்றுவது முக்கியம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுற அதிக பேருக்கு இந்த வெந்நீர் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். டெய்லியும் காலையில் எழுந்ததுமே ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை நிரந்தரமாக போகும். வெந்நீரானது வயிற்றை சுத்தம் செய்து கழிவுகளை மலக்குடலுக்கு அனுப்பும். மலக்குடல் மலத்தை இலகுவாக்கி சிக்கல் இல்லாமல் வெளியேற்ற உதவும். எந்த ஒரு பொருளையுமே சூடாக சாப்பிடும் போது உடல்லிருந்து வேர்வை வெளியேறும். இது இயல்பான ஒன்று. அதே போல தான் மிதமான சூட்டில் தண்ணீர் குடிக்கும் போது நம்ம உடல்லிருந்து வேர்வை வெளியேறும். சூடான பொருள் உடலுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும். அதை சமப்படுத்த தான் உடல்லிருந்து வேர்வை வெளியேறுது. வெந்நீரை குடித்த உடனே உடல்லிருந்து வெளியேறக்கூடிய வேர்வையில் தேவையற்ற நீர், உப்பு எல்லாம் வெளியேறும். இது மூலமாக உடலில் உள்ள எல்லா நச்சுக்களுமே வெளியேற்றப்படுது. மேலும் இது உடலில் இரத்த குழாய்களை விரிவுபடுத்தி உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்குது. எனவே உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் நல்லாவே கிடைக்கும். இதனால பெருமளவு நோய்கள் உண்டாவதும் தவிர்க்கப்படுது. உடல் எப்போதுமே சோர்வில்லாமல் இருக்கணும்னா தினமும் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் 2 டம்ளர் அளவு வெந்நீர் அருந்தி வரணும். இது அந்த நாள் முழுவதுமே உடல்ல புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். மேலும் உடல்ல நடைபெறுற பல இயக்கங்களும் சீரா நடைபெறும். நம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. தினசரி வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சருமத்தில் உள்ள கெட்ட செல்கள்லாம் நீங்கி சருமம் மினுமினுப்பாகவும் பொலிவுடனும் காணப்படும். மேலும் தொடர்ந்து வெந்நீர் அருந்திட்டு வரவங்களுக்கு அவங்க தோள்களில் எந்த சுருக்கங்களும் ஏற்படாதாம். இன்னும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை பல சாறும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா வைட்டமின் சி சத்தும் நம் உடலுக்கு கிடைக்கும். தலைவலி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே உடலில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாதது தான். தலைவலி உண்டாகிற நேரத்தில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரை குடிச்சிட்டு வர தலைவலி உடனடியாக குணமாகும். தண்ணீருக்குன்னு எந்த ஒரு கலோரிகளும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் தண்ணீர் குடிக்கலாம். தினசரி வெந்நீர் குடிக்கிறப்போ இது உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரித்து பாடியில் உள்ள கலோரிகளை ஈஸியாக எரிக்கும். மேலும் வெந்நீரோட லெமன் தேன்லாம் சேர்த்து குடிச்சிங்கன்னா ஈஸியாக உடல் எடையை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெந்நீர் குடிக்கிறதுனால உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரையும். இது மூலமாக இருதய நோய் போன்ற ஆபத்தான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். நல்ல அளவிலான வெந்நீர் குடிப்பது நம் தலைமுடியையும் ஆரோக்கியமாக வளரச் செய்யும். கூந்தலுடைய வளர்ச்சிக்கும் நீரானது ரொம்ப முக்கியம். நம்ம சரியா தண்ணீர் குடிக்காததுனால தான் தலைமுடி அதிகமாக உதிருது. உங்க கூந்தலோட வளர்ச்சிக்கு அவசியம் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தலைமுடியை பாதுகாக்கலாம். கிட்னில உண்டாகிற பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா காலை வெறும் வயிற்றுல தினசரி வெந்நீர் அருந்திட்டு வாங்க. இது கிட்னில எந்த ஒரு கற்களையுமே உண்டாகாமல் பாதுகாக்கும். மேலும் சிறுநீரக பாதையில ஏற்படுற தொற்றுகளையும் இது சரி செய்யும். ரொம்ப டென்ஷனா இருக்கிறவங்க எல்லாம் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெந்நீரானது மூளையில உள்ள செல்களை ரிலாக்ஸ் பண்ணுமாம். இதனால அதிகமான ஸ்ட்ரெஸ் கூட கண்ட்ரோல் ஆகுமாம். ஸோ அடிக்கடி டென்ஷன் ஆகுறவங்க, மன அழுத்தத்துல இருக்கிறவங்கலாம் உடனே ஒரு கிளாஸ் வெந்நீரை குடிச்சு உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் வெந்நீர்னால நம்ம உடல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்களா? இன்னையில இருந்து நம்ம டெய்லியுமே வெந்நீர் குடிச்சு பழகுவோம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.